எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேபி செல்வி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் 10 பேருக்கு 10 நிமிஷத்தில் நம்ம கடகடன்னு சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். சப்பாத்தியும் பார்த்திங்கன்னா சாஃப்டாக லேயர் லேயராக 10 பேர் வந்தாலும் கடகடகடன்னு நம்ம செஞ்சிடலாம். இப்போ அதுக்கு நம்ம மாவு எப்பயும் எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கவுண்டர் டப்பை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் மாவை, கோதுமை மாவை கொஞ்சமாக தூவிக்கோங்க அது மேலே. இப்போ நம்ம மாவை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீங்கள் ட்ரையான கோதுமை மாவில் அந்த பிரட்டி எடுத்துக்கோங்க அந்த பிசைஞ்ச மாவை. இப்போ அது மேலே வச்சுட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நிறைய மாவு எடுக்குவேன்னா கூட எடுத்துட்டு நல்லா பெருசாக தேய்ச்சிக்கோங்க. ஈஸியாக டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நம்ம நிறைய பேருக்கு சப்பாத்தி சுடுறதுனாலே மலைப்பாக இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், தேய்ச்சாச்சு பாருங்கள். அந்தளவுக்கு எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு பெருசாக வரும். அந்தளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. அதில் ஃபுல்லாக நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இன்னும் கூட நம்ம பெரிய சைஸாக நிறைய மாவு இருந்தால் தேய்ச்சிக்கலாம், வச்சு தேய்ச்சிக்கலாம். இப்போ அது மேலே ட்ரையான கோதுமை மாவு தூவிக்கோங்க. நீங்கள் இந்த மெத்தடில் சப்பாத்தி சுட்டிங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். செய்கிறதும் ரொம்பவே ஈஸி. கட கட கடன்னு சுட்டு முடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி மடக்கிக்கோங்க நம்ம தேய்ச்சி வச்சதை. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ சப்பாத்தி அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணுறதே கரெக்டான அளவு தான் கட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக கட் பண்ணிக்கோங்க, சிறுசாக வேணும்னா சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் லைட்டாக மாவு தூவி எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அதில் நம்ம தேய்ச்ச சப்பாத்தி எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்ததை நம்ம தேய்ச்சி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மாவு தூவிட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அது மேலே மேலே அடுக்கணும்னா நம்ம எடுத்து சுடுறப்ப ஈஸியாக வரும். நம்ம சும்மா மேலே எடுத்து வச்சிட்டோம்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். பாருங்கள், எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி சுட்டுக்கலாம். தேய்ச்சி நம்ம ரெடியாக வச்சிட்டோம்னா டக்குன்னு சுட்டு எடுத்துடலாம். எத்தனை பேர் உட்காந்தாலும் நம்ம சுட்டு கொடுத்துடலாம். தோசைக்கல் மட்டும் நல்லா சூடான பிறகு சுடுங்க. அதான் நம்மளுக்கு சப்பாத்தியும் சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும். சிம்மில் வச்சுட்டே சுட்டோம்னா வட வட வடன்னு அந்த மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி நல்லா ஹையிலே வச்சுட்டு நல்லா சூடு வந்த பிறகு சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கோங்க. அது மாதிரி இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிங்கன்னா நல்லா புஸ்ஸுன்னு பூரி மாதிரி வரும், ஃபஃப்னு. அது உள்ளே பார்த்திங்கன்னா லேயர் லேயராக சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் பட்டர் எண்ணெய் எது வேணாலும் போட்டு சுட்டுக்கலாம். இல்லை சும்மா கூட நீங்கள் சுட்டு எடுத்தாலும் சாஃப்டாக தான் இருக்கும். நைட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா பூ போல் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.